முக்கோணவியல் அறிமுகம் மற்றும் முக்கோணவியல் விகிதங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் உள்ள கணக்கில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் முக்கோணவியல் அப்படின்னாலே அது எதை பற்றி படிக்கக்கூடிய பிரிவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் முக்கோணவியல் அந்த பேர்லேயே என்ன செய்யுது நம்மளுக்கு இருக்குது அது எதை பற்றி படிப்போம் அதில் முக்கோணம் அப்படிங்கிறத மையமாக வச்சு தான் எல்லா அளவுகளுமே நம்ம அதில் படிப்போம் முக்கோணம்ங்கிறது என்னது பாருங்கள் மூன்று கோணங்களையும் மூன்று பக்கங்களையும் மூன்று உச்சிகளையும் கொண்ட ஓர் இருபரிமாண மூடிய உருவம் அதாவது இப்படிதான் இருக்கும் முக்கோணம் அப்படிதானே இதுல மூன்று பக்கம் இருக்கு மூன்று கோணம் இருக்கு வேற என்ன இருக்கு இருபரிமாண மூடிய உருவம்னு கொடு கொடுத்துருக்காங்க மூன்று உச்சினா இந்த இடத்துல இந்த புள்ளிகள் குறிப்போம் இல்லையா இந்த இடம் இருபரிமாணம் அப்படிதானே இது என்னது இருபரிமாண உருவம் முக்கோணத்தை சமபக்க முக்கோணம் இருசம முக்கோணம் அசமபக்க முக்கோணம் அப்படின்னு மூணு வகையா பிரிக்கலாம் அதுக்கப்புறம் குறுங்கோண முக்கோணம் செங்கோண முக்கோணம் விரிகோண முக்கோணம்னு கோணங்களை பொறுத்து என்ன செய்யலாம் மூணு வகையா வகைப்படுத்தலாம் சரியா பக்கங்களை பொறுத்து மூணு வகை கோணங்களை பொறுத்து மூணு வகை இதெல்லாம் ஏற்கனவே நம்ம சின்ன கிளாஸ்ல படிச்சிருப்போம் ஏதேனும் ஒரு கோண அளவு தொண்ணூறு டிகிரியாக அமையும் முக்கோணம் தான் என்னதுன்னா செங்கோண முக்கோணம் ஒரு செங்கோண முக்கோணம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் இந்த மாதிரி தான் எப்போவுமே கோணத்தை பார்த்துருப்பீங்க அப்படி தானே ஏதாவது ஒரு கோண அளவு எப்படி இருக்கும் தொண்ணூறு டிகிரி இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ இந்த முக்கோணத்தில் கர் தொண்ணூறு டிகிரி கோண அளவிற்கு எதிரே உள்ள நீளமான தான் யாருன்னு கொடுத்துருக்காங்க கர்ணம் அப்போ இந்த பக்கம் தான் என்னது நம்மளுக்கு கர்ணமாக இருக்கும் சரியா இந்த பக்கம் தான் என்னது கர்ணம் அடுத்துள்ள பக்கம் எதிர் பக்கம் என்னது கொடுக்கப்பட்ட கோணத்திற்கு எதிரே உள்ள பக்கம் படத்தை கொஞ்சம் பெருசாக வரைஞ்சுக்கணும்னா தெரியும் இப்போ பாருங்க இந்த மாதிரி ஒரு முக்கோணம் இருக்கு சரியா இது தொண்ணூறு டிகிரி அப்புறம் இது என்னதுன்னா தீட்டா அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த பக்கம் இருக்கு இல்லையா இதுதான் என்னது கர்ணம்னு பார்த்தோம் இதுதான் என்னது கர்ணம் சரியா அதுக்கப்புறம் இந்த தீட்டாவுக்கு எதிராக உள்ள இதுதான் என்னதுன்னா எதிர்பக்கம் சரியா இது என்னது எதிர் பக்கம் இது என்னது எதிர்ப்பக்கம் தீட்டாவுக்கு பக்கத்துல இருக்க இதுதான் என்னது அடுத்துள்ள பக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா தீட்டாவுக்கு பக்கத்துல இருக்கிற பக்கம் தான் அடுத்துள்ள பக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்ப பாருங்க எதிர்பக்கம் எது கர்ணம் எது அடுத்துள்ள பக்கம் எது இதெல்லாம் தெரிஞ்சால் தான் என்ன செய்ய முடியும் நம்ம ஃபஸ்ட்டு முக்கோணவியல்ல சயின் திட்டா காசு திட்டா அதுக்குள்ளே அந்த டாபிக்லாம் போகவே முடியும் சரியா செங்கோணம் முக்கோண சாரி செங்கோணத்துக்கு எதிரே உள்ள பக்கம் கர்ணம் செங்கோணம் இருக்குது இல்லையா அதுக்கு ஏற்றால தான் இருந்திருக்கும் தீட்டாவும் இருக்கும் அந்த தீட்டாவுக்கு எ எதிர்பக்கம் யார் இருக்காங்களோ அது யார் எதிர்பக்கம் சரியா தீட்டாவுக்கு எதிர்பக்கம் தான் எதிர்பக்கம் தீட்டாவுக்கு அடுத்தபடியாக பக்கத்தில் யார் இருக்காங்களோ அவங்க யார் அடுத்துள்ள பக்கம் இப்போ முக்கோணவியல் விகிதங்களை பாருங்க முக்கோணவியல் விகிதங்கள் எத்தனை இருக்கா ஆறு இருக்குன்னு நம்ம படிச்சிருக்கோம் அப்படியா சரியா செங்கோண முக்கோணத்தின் பக்கங்களின் விகிதங்களை குறிக்கும் அழகற்ற எண் அப்படின்னு கொடுத்துருக்காங்க என்னது முக்கோணவியல் விகிதங்கள் அழகற்ற எண் இப்போ சாயந்தீட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஃபிஃப்டீன் அப்படின்னா நம்ம என்ன எழுதுவோம் ஃபிஃப்டீன் சென்டிமீட்டர் சதுர மீட்டர் அப்படின்னு நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்க மாட்டோம் எழுத மாட்டோம் அப்படிதானே அதான் ஒரு அழகற்ற எண் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அதை இப்போ ஆறு முக்கோணவியல் விகிதங்கள் என்னதுலாம் சைன் தீட்டா காஸ்தீட்டா டேந்திட்டா கொசிக்கன் தீட்டா சீக்கன் தீட்டா காட் தீட்டா இவங்களா தான் யார் ஆறு முக்கோணவியல் விகிதங்கள் இப்போ அந்த சயன் தீட்டாங்கிறது என்னது பை கர்ணம் டிஃபால்ட்டா இந்த ஃபார்மே அப்படிதான் சயன் தீட்டாங்கிறது பை கர்ணம் தான் நீங்கள் எந்த கிளாஸில் போய் படித்தாலும் சரி எவ்வளோ வருஷம் கழிச்சு படித்தாலும் இந்த சயன் தீட்டா எதிர்பக்கம் எதிர்பக்கம்பை கர்ணம் அப்படிங்கிறது தான் இருக்கும் அதை மாத்த முடியாது அதனால இதெல்லாம் என்ன செஞ்சுக்கோங்க இதெல்லாம் பேசிக் இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க சயன் தீட்டை கோல்ட்டு பை கர்ணம் காஸ்தீட்டா என்னது அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம் டேன் தீட்டாங்கிறது என்னது பை அடுத்துள்ள பக்கம் அடுத்து கொசிக்கன் தீட்டாங்கிறது கர்ணம்பை எதிர்ப்பக்கம் போட்டிருக்காங்க அடுத்து சீக்கன் தீட்டா கர்ணம்பை

பக்கம் இங்க எப்படி கொடுத்துருக்காங்க எதிர்ப்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் கொடுத்துருக்காங்க இது வந்து என்னது தப்பு காட் திட்டாங்கிறது என்னது அடுத்துள்ள பக்கம் தான் வரும் எதிர்ப்பக்கம் தான் என்னது வரும் ரெண்டாவது வரும் சரியா இது வந்து தப்பா கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு புக்கில் இப்ப எதிர்ப்பக்கம் பை கர்ணம் அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம் காசு திட்டா சயின் தீட்டா முடிஞ்சு போச்சு இப்ப அடுத்து இவங்களுக்குள்ள ரிலேஷனை பாருங்க சயின் தீட்டாவும் கொசிக்கன் திட்டாவும் எப்படி இருப்பாங்க சயின் திட்டாவும் கொசிக்கன் திட்டாவும் எப்படி இருப்பாங்க தலைகீழியா இருப்பாங்க சயன்திட்டாவுக்கு தலைகீழி கொசிக்கன் திட்டா கொசிகந்திட்டாவுக்கு தலைகீலி யாரு சயன்திட்டா அதே மாதிரி காஸ்திட்டாவோட தலைகீலி சீக்கந்தா சீக்கந்திட்டாவோட தலைகீழி யாருன்னா காஸ்தீட்டா பாத்தீங்கன்னா தெரியும் அடுத்துள்ள பக்கம் போய் கர்ணம் கர்ணம் போய் அடுத்துள்ள பக்கம் தலைகீழா மாத்தனா யார் கிடைப்பா காஸ்தீட்டாவை தலைகீழ மாத்தினா சீக்கந்திட்டா சீக்கன் திட்டாவை தலைகீழ மாத்தனா காஸ்தீட்டா அதே மாதிரிதான் டேன்திட்டாவும் காட் திட்டாவும் டேன் திட்டாவை தலைகீழ மாத்தினீங்கன்னா காட்தீட்டா கிடைப்பாங்க கார்த்திட்டாவை தலைகீழ மாத்தோன்னா டான்டிட்டா இது எதிர்பக்கம் பை அடுத்த பக்கம்னா அது என்னது அடுத்துள்ள பக்கம் பை எதிர்பக்கம் என்னது கார்த்திட்டா இதுல தப்பா கொடுத்துருக்காங்க அதை பார்த்துக்கோங்க ஒரு முக்கோணம் கொடுத்து அதை வச்சு என்ன செஞ்சிருக்காங்க அந்த நம்பர்ஸ் வச்சு எழுதியிருக்கோம் நம்ம இந்த முக்கோணம் இருக்கா இதுல கர்ணம் என்னது ஐந்து சரியா இதுதான் என்னது கர்ணம் அடுத்துள்ள பக்கம் என்னது நான்கு எதிர்ப்பக்கம் என்னது மூன்று சரியா கர்ணம் ஐந்து எதிர் பக்கம் என்னது மூன்று அடுத்துள்ள பக்கம் நான்கு அதை வச்சு என்ன செய்யறோம் இந்த சயன்தீட்டா காஸ்தீட்டா வேலையை போறோம் சயன்திட்டா பை கர்ணம் அப்படின்னு கொடுத்திருக்கோம் எதிர்பக்கம் பை கர்ணம் எதிர்ப்பக்கம் என்னது மூணு கர்ணம் என்னது ஐந்து அப்போ மூணு பை ஐந்து அடுத்து காஸ்தீட்டா என்னது அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம் அடுத்துள்ள பக்கம் என்னது நான்கு கர்ணம் என்னது ஐந்து அப்போ நான்கு பை ஐந்து tan தீட்டா என்னது எதிர்ப்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் அப்ப எதிர்ப்பக்கம் என்னது மூன்று அடுத்துள்ள பக்கம் நான்கு டான் தீட்டா கோல்டு மூணு பை நான்கு கொசிக்கன் தீட்டா என்னன்னு பார்த்துருக்கோம் சயன்தீட்டாவோட தலைகீழி அப்ப சயன் தீட்டா மூணு பை ஐந்து கொசிக்கன் தீட்டா அப்படி அதோட தலைகீழி என்னது ஐந்து பை மூணு அதாவது அதாவது பகுதியில இருக்கிறது தொகுதிக்கு போவும் தொகுதியில இருக்கிறது பகுதிக்கு வரும் அடுத்து பாருங்க காஸ்தீட்டாவோட தலைகிழிதான் சீக்கன் திட்டா அப்ப காஸ்தீட்டா நாலு பை ஐந்துனா சீக்கன் தீட்டா என்ன வரும் ஐந்து பை நாலு கர்ணம் பை அடுத்துள்ள பக்கம் சரியா அதே மாதிரி டேந்திட்டாவோட தலைகிழிதான் காட்டா இது மூணு பை நாலுனா அது என்ன வரும் நாலு பை மூணு அப்படின்னு சொல்லி கிடைக்கும் தொகுதி பகுதியா மாறி பகுதி தொகுதியா மாறும் அதுதான் எனது தலைகிளி அப்படின்னு சொல்லுவோம் இப்போ முக்கோணத்தின் விகிதங்கள் டேன் ஏ கொடுத்துட்டாங்க அதுல இருந்து காசு ஏ சைன் ஏ காட்யே இதெல்லாம் என்ன செய்ய போறோம் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் சரியா சயன் தீட்டாவோட சால் டேன் திட்டா வேல்யூ இருக்கு அதுல இருந்து சயன் தீட்டா காஸ்தீட்டா காட்டா கண்டுபிடிக்கணும் இப்போ டிரான் தீட்டா என்ன கொடுத்துருக்காங்க ஐந்து பை பன்னிரெண்டுன்னு கொடுத்துட்டாங்க டிரான் தீட்டா என்னது ஐந்து பை பன்னிரெண்டு டான் தீட்டா கொடுத்தா காட் தீட்டா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படிதானே டேரக்டா இப்ப டான் தீட்டாங்கிறது என்னது எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் அப்படிதானே டிரான் தீட்டாங்கிறது எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் அப்ப இதுல எதிர்பக்கம் என்ன வந்துடும் ஐந்து அடுத்த பக்கம் என்னது பனிரெண்டு சரியா எதிர்பக்கம் ஐந்து அடுத்த பக்கம் பனிரெண்டு டிரான் தீட்டாவோட தலைகீழினா யாரு காட் தீட்டா அப்போ கார்த்தீட்டா என்ன வரும் பன்னெண்டு பை அஞ்சு தீட்டாவை அப்படியே தலைகீழா போட்டோம்னா என்ன வந்துடும் நம்மளுக்கு காட் தீட்டா கிடைச்சிரும் சரியா இது டிரான் தீட்டா ஐந்து பை பன்னிரெண்டு அப்போ கார்த்தீட்டா என்னது பன்னிரெண்டு பை ஐந்துன்னு கிடைக்கும் ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு மீதி சைன் தீட்டாவும் சைனியவும் காசியவும் கண்டுபிடிக்கணும் சைனியவும் காசியவும் கண்டுபிடிக்கிறதுக்கு கர்ணம் வேணும் அப்படி தானே எதிர்பக்கம் அடுத்துள்ள பக்கம் தெரியும் ஆனால் கர்ணமும் இருந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும் சைன்திட்டா காசு திட்டா சைனிய காசியை கண்டுபிடிக்க முடியும் அப்போ கர்ணம் கண்டுபிடிக்க என்ன செய்ய போகிறோம் ஏற்கனவே பிதாகரஸ் தேற்றம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா அந்த தேரத்தில் என்ன வரும் கர்ணம் ஸ்குவாட் ஈக்குவல் டு பக்கம் ஸ்குவாட் சாரி கர்ணம் ஸ்குவாட் ஈக்குவல் டு என்ன வரும் எதிர் பக்கம் ஸ்குவாட் ப்ளஸ் அடுத்துள்ள பக்கம் ஸ்குவாட் அப்படின்னு கிடைக்கும் இப்போ நம்மளுக்கு கர்ணம் வேணும்னா நம்ம என்ன செய்ய போகிறோம் அஞ்சு ஸ்கொயர் பிளஸ் பன்னிரெண்டு ஸ்கொயர் சரியா அப்போ கர்னம் ஸ்குவார்டு ஈக்குவல் டு ஏசி ஸ்குவார்டு ஏசி தான் கர்ணம் அதான் ஏசி ஸ்குவார்டுன்னு போட்டிருக்காங்க ஏசி ஸ்குவார்டு ஈக்வல் டு பிசி ஸ்குவார்டு பிளஸ் ஏபி ஸ்குவார்டு அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க இங்கே சரியா அப்போ பன்னெண்டு ஸ்குவாட் பிளஸ் ஐந்து ஸ்குவாட் என்ன வருது ஸ்கொயர் பண்ணால் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் பிளஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ஏசி ஸ்குவார்டு என்ன அடிச்சிருக்கு நூற்றி அறுபத்தி ஒன்பது கர்னம் ஸ்குவார்ட் தான் என்னது நூற்றி அறுபத்தொம்போது சரியா கர்ணம் வேணும்னா அப்போ என்ன செய்யணும் ரூட் ஆஃப் கண்டுபிடிக்கணும் நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சருக்கு என்ன செய்ய போகிறோம் ரூட் ஆஃப் போட்டிருப்போம் ஏசி ஸ்குவர்ட் தான் நூற்றி அறுபத்தொம்போது அப்போ ஏசி வேணும்னா என்ன செய்யணும் ரூட் ஆஃப் நூற்றி அறுபத்தி ஒன்பது ரூட் ஆஃப் நூற்றி அறுபத்தொம்பதோட வேல்யூ என்னன்னு தெரியுமா பதிமூணு ரூட் ஆஃப் நூற்றி அறுபத்தொன்பதோட வேல்யூ பதிமூணு இந்த பதிமூணு தான் என்னது நூற்றி க சாரி வர்க்கம் மூலம் அப்போ ஏசி என்னது பதிமூணு கர்ணம் பதிமூணுன்னு கண்டுபிடிச்சாச்சு அப்போ சைன் ஏ என்ன வரும் எதிர்பக்கம் பை அடுத்து சாரி எதிர்ப்பக்கம் பை கர்ணம் அப்போ ஐந்து பை பதிமூணு காசு ஏட வேல்யூ அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம் பன்னிரெண்டு பை பதிமூணு இப்படிதான் என்ன செய்யும் மற்ற விகிதங்களை நம்ம கண்டுபிடிப்போம் அதே மாதிரி இதே மா இது என்னது சைன் தீட்டா காசு தீட்டா வேல்யூஸ் இருக்கிற ஒரு டேபிள் இந்த டேபிளும் ரொம்ப ஈஸியாக படிச்சுக்கலாம் நான் நிறைய வீடியோஸ்ல இதை பத்தி சொல்லியிருக்கிறேன் இந்த முக்கோணவியல் விகிதங்கள் தீட்டா தேர்ட்டி டிகிரி ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி சிக்ஸ்டி டிகிரி நைன்டி டிகிரின்னு கொடுத்துருக்காங்களா இந்த இந்த டேபிளில் சயின் தீட்டா மட்டும் நீங்கள் படித்து வச்சுக்கிட்டீங்கன்னா மீதி எல்லாமே என்ன செஞ்சிடலாம் நீங்களே ஃபில் பண்ணிடலாம் சைன் தீட்டா என்னது பாருங்க ஜீரோ ஒன் பை டூ ஒன் பை ரூட் டூ ரூட் த்ரீ பை டூ ஒன் இவ்வளோத்தையும் நீங்கள் மனப்பாடமாக படித்து வச்சுக்கோங்க சயின் தீட்டாவை இப்படி திருப்பி எழுதுனா காசு தீட்டா கிடச்சிரும் சரியா நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ஒன்

அப்போ கார்த்திட்டா தீட்டா டான் தலைகீழி தான் கார்த்திட்டா தீட்டா அப்போ டான் தீட்டாவை அப்படி தலைகீழா மாற்றி போட்டீங்கன்னா உங்களுக்கு கார்த்திட்டாவோட வேல்யூஸ் கிடைச்சிரும் அதனால இந்த டேபிள் என்னது ரொம்ப ஈஸி அடுத்து மதிப்பு கண்கன் சொல்லி ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க காஸ் ஸ்கொயர் ஜீரோ டிகிரி பிளஸ் கொசிகன் ஸ்கொயர் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி பிளஸ் டேன் ஸ்கொயர் சிக்ஸ்டி டிகிரி பிளஸ் சீக்கன் ஸ்கொயர் சிக்ஸ்டி டிகிரின்னு கொடுத்துருக்காங்க இப்போ பாருங்க காஸ் ஜீரோ ஜீரோவோட வேல்யூ என்ன காஸ் ஜீரோ காஸ் ஜீரோவோட வேல்யூ அதாவது காஸ் தீட்டாவில் ஜீரோ டிகிரிக்கு நேரே நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும் காஸ் தீட்டால ஜீரோ டிகிரிக்கு நேரே யார் இருக்கா ஒன் சரியா அப்போ இங்கே ஒன் ஸ்கொயர் போட்டிருக்காங்க இந்த ஒன் ஸ்கொர் போட்டிருக்காங்களா அது என்னது காஸ் கொசிக்கன் ஃபார்ட்டி ஃபைவ் என்ன வரும் கொசிக்கன் டி தீட்டால ஃபார்ட்டி ஃபைவ்ல ரூட் டூ அதான் இங்கே என்ன போட்டிருக்காங்க ரூட் டூ ஸ்கொயர்னு போட்டிருக்காங்க அதே மாதிரி அடுத்து ஸ்கொயர் சிக்ஸ்டி அப்போ டேன் சிக்ஸ்டி என்னன்னு பாருங்கள் டேன் சிக்ட்டியோட வேல்யூ ரூட் த்ரீ இங்கே என்ன போட்டிருக்காங்க ரூட் த்ரீ ஸ்குவார்டுன்னு போட்டிருக்காங்களா அடுத்து சீக்கன் ஸ்கொயர் சிக்ட்டி சீக்கன் சிக்ட்டி என்னது சீக்கன் சிக்ட்டி ரெண்டு அப்போது ரெண்டு சாரி இங்கே என்ன போட்டிருக்காங்க சீக்கன் ஸ்கொயர் சிக்ட்டி அப்போ இங்கே என்ன வரும் டூ ஸ்குவார்டுன்னு கிடைக்கும் எல்லாமே ஸ்குவார்ட் தான் அப்போ இங்கேயும் டூ ஸ்குவாடுன்னு வரும் சரியா இங்கே ஸ்குவாட் போடாமல் விட்ருக்காங்க அப்போ என்ன ஒரு ஆன்சர் பாருங்கள் ஒன் ப்ளஸ் ரூட் டூவை ஸ்கொயர் பண்ணால் என்ன வந்துடும் டூ வந்துடும் ரூட் த்ரீயை ஸ்கொயர் பண்ணால் த்ரீ ப்ளஸ் சீக்கன்ஸ் ஸ்கொயர் சிக்ஸ்டி என்னது டூ டூ ஸ்குவர்ட் என்னது ஃபோர் சாரி டூ ஸ்குவர்டு என்ன வந்துடும் ஃபோர்னு வந்துடும் அப்போ ஆன்சர் என்ன த்ரீ ப்ளஸ் த்ரீ சிக்ஸ் ப்ளஸ் ஃபோர் டென்னுன்னு கிடைக்கும் சரியா இதோட ஆன்சர் என்ன டென் அப்படின்னு சொல்லி கிடைக்கும் அடுத்து சரி பார்க்கன்னு கொடுத்துருக்காங்க 1 plus tan square 30 டிகிரி equal to சீக்கண்ட் square தேர்ட்டி அப்படிங்கிறது நம்ம சரி பார்க்க போகிறோம் அதாவது அந்த வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணா நம்மளுக்கு என்ன செஞ்சிடும் ஆன்சர் கரெக்டாக வருதா ரெண்டு சைடும் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் கரெக்டாக வருதான்னு பார்க்க போகிறோம் 1 அது அப்படியே வச்சாச்சு சரியா இந்த டேன் 30 tan 30 தேர்ட்டியோட வேல்யூ என்ன டேன் தீட்டாவில் தேர்ட்டி டிகிரி ஒன் பை ரூட் த்ரீ சரியா அப்போ 1 பை ரூட் த்ரீ ஹோல் ஸ்கொயர் வேல்யூ என்ன

இப்போ ஒன் ப்ளஸ் ஒன் பை த்ரீ என்ன செய்வோம் எல்சிஎம் எடுப்போம் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் கூட சொல்லலாம் அப்போ மேலே என்ன வரும் த்ரீ ப்ளஸ் ஒன்றுன்னு வரும் கீழே என்ன வந்துடும் த்ரீ வந்துடும் ஃபோர் பை த்ரீன்னு கிடைக்குமா இந்த சைடு ஆல்ரெடி ஃபோர் பை த்ரீ இருக்குது அது அப்படியே எழுதியாச்சு அப்போ ரெண்டு பக்கமும் நம்மளுக்கு என்ன கிடச்சிட்டு ஃபோர் பை த்ரீ கிடச்சிட்டு அப்போது ஒன் ப்ளஸ் டான்ஸ் கவர் தேர்ட்டியும் சீக்வன்ஸ் ஸ்குவர் தேர்ட்டியும் ஈக்குவல் எப்படி எழுதினாலும் ஒன்று தான் சரி பார்க்கப்பட்டது அடுத்து மாணவர் செயல்பாடு பாருங்கள் சைன் டீட்டா ஈக்குவல் டு ஏழு பை இருபத்தி ஐந்து சயன் தீட்டாவோட வேல்யூ என்ன ஏழு பை இருபத்தி ஐந்து அப்போ கொசிக்கன் தீட்டா என்ன ஏற்கனவே சயின் தீட்டாவோட தலைகீழி தான் கொசிக்கன் தீட்டான்னு பார்த்தோம் அப்படிதானே அப்போ சயன் தீட்டாவை தலைகீழை மாத்தினீங்கன்னா கொசிகன் தீட்டாவோட வேல்யூ கிடைச்சிடும் சைன் ஏழு பை இருபத்தஞ்சுனா கொசிக்கன் என்னது இருபத்தி ஐந்து பை ஏழு அவ்வளோதான் தலைகீழாக என்ன செய்ய போகிறோம் மாற்ற போகிறோம் காஸ்தீட்டா ஈக்குவல் டு நான்கு பை ஐந்து தீட்டாவோட வேல்யூ என்ன நாலு பை ஐந்து இதுல இருந்து அடுத்துள்ள பக்கம் என்ன கர்ணம் என்னன்னு எழுத சொல்லியிருக்காங்க காசு தீட்டானாலே என்ன வேல்யூ காசு தீட்டா அப்படின்னாலே என்னது அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம் அதான் அதோட ஃபார்முலா அப்படிதானே காசு தீட்டானாலே அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம் அப்போ மேலே இருக்கக்கூடியது தொகுதியில் இருக்கிறது அடுத்துள்ள பக்கம் பகுதியில் இருக்கக்கூடியது கர்ணம் அப்போ தொகுதியில் இருக்கக்கூடிய இந்த நாலு இருக்கு இல்லையா அதுதான் என்னது அடுத்துள்ள பக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய ஐந்து கர்ணம் சரியா சைன் தேர்ட்டி டிகிரியோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க இங்கே இருக்குது சைன் தேர்ட்டி டிகிரி என்னது ஒன் பை டூ இப்போ சைன் தேர்ட்டி ஒன் பை டூ கார்ட் சிக்ஸ்டி டிகிரி ஈக்குவல் டு ஒன் பை ரூட் த்ரீ எனில் டேன் சிக்டி என்னன்னு கேட்டிருக்காங்க இதுவும் ஈஸி கார்ட் தீட்டாவோட தலை தான் டேன் தீட்டா சரியா டேனும் காட்டும் ஒன்றா ரிலேட் ஆவாங்க கீலி கார்ட் தீட்டு சிக்ஸ்டி ஒன் ரூட் ஒன் பை ரூட் த்ரீனா டேன் சிக்டி என்னது ரூட் த்ரீ ரூட் த்ரீ பை ஒன் அப்படின்னு கிடைக்கும் பகுதியில ஒன்று இருந்தா அதை நினைச்சி நம்ம விட்டுறலாம் வெறுமனே ரூட் த்ரீன்னு எழுதிக்கிடலாம் சரியா அப்ப கார்ட் ஒன் பை ரூட் த்ரீ சிஸ்டி என்னது அடுத்து குழு செயல்பாடு பாருங்க அதுல இருந்து சைன் என்னன்னு கண்டுபிடிக்க போறோம் இப்போ நம்மளுக்கு கர்ணமும் எதிர்பக்கமும் இருக்குது சரியா சாரி அடுத்துள்ள பக்கமும் இருக்குது காஸ் தீட்டா ஈகோல்டு ஃபைவ் பை தேர்ட்டி இப்போ என்ன கொடுத்துருக்காங்க காஸ் தீட்டா ஈக்குவல்டு ஃபைவ் பை தேர்ட்டின்னு கொடுத்துட்டாங்க காஸ் தீட்டானால என்னது அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம் அப்படி தானே இப்போ நம்மளுக்கு கேட்டிருக்கிறது என்னதெல்லாம் கேட்டிருக்காங்க சைன் தீட்டா அப்புறம் டான் திட்டா சீக்கன் திட்டா கேட்டிருக்காங்க சரியா கேட்டிருக்காங்க கேட்டிருக்காங்க நம்ம என்ன செய்ய போறோம் இப்ப அடுத்துள்ள பக்கமும் கர்ணமும் தெரியும் ஆனால் சயின் திட்டா நம்ம கண்டுபிடிக்கணும்னா யாரெல்லாம் தேவை எதிர்ப்பக்கம் தேவை அப்படிதானே எதிர்ப்பக்கமும் கர்ணமும் தேவை இதுல கர்ணம் நம்மளுக்கு தெரியும் அடுத்துள்ள பக்கம் என்னது ஐந்து கர்ணம் பதிமூணு அப்ப எதிர்பக்கம் எப்படி கண்டுபிடிப்போம் அந்த பிதாகரஸ் தியரம் சரியா எதிர்பக்கம் கண்டுபிடிக்க என்ன யூஸ் பண்ண போறோம் பிதாகரஸ் தியரம் யூஸ் பண்ண போறோம் இது ஐந்து இது பதிமூணு ஏ பி சி சரியா பிதாகரஸ் தியரம் படி நம்ம என்ன செய்ய போறோம் கண்டுபிடிக்க போறோம் அஞ்சு ஸ்கொயர் பிளஸ் பதிமூணு ஸ்கொயர் அப்ப இதுல இருந்து ஏபி ஸ்கொயர் என்னது பிளஸ் பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் அப்படிதானே ஏசி ஸ்குவர் நம்மளுக்கு தெரியும் அதான் என்னது ஏசி தான் என்னது பதிமூணு சரியா இந்த புக்கோணத்தை பாருங்கள் ஏசி தான் என்னது பதிமூணு பிசிங்கிறது ஐந்து அப்போ பதிமூணு ஸ்கொயர் பிசிங்கிறது என்னது ஐந்து ஸ்கொயர் ஏபி தெரியாது அப்போ என்ன வரும் ஏபி ஸ்குவர் ஈக்வல் டு பதிமூணு ஸ்கொயர் மைனஸ் ஐந்து ஸ்கொர் அப்போ என்ன வரும் பதிமூணு ஸ்குவர்னா நூற்றி அறுபத்தி ஒன்பது மைனஸ் இருபத்தி ஐந்து வேல்யூ என்ன வரும் பாருங்க அஞ்சு போன நாலு நூற்றி நாற்பத்தி நான்கு கிடைக்கும் அப்ப ஏபி தான் நம்மளுக்கு வேணும் எதிர்ப்பக்கம் வேணும் அப்போ ரூட் ஆஃப் எடுக்கணும் இங்க ஏபி ஸ்கொயர்டோட வேல்யூ தான் நூத்தி நாற்பத்தி நாலு அப்போ ஏபி என்ன வரும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் என்னது டுவெல் ஏபி என்னது டுவெல் அதாவது எதிர்ப்பக்கம் என்னது நம்மளுக்கு பனிரெண்டு புரியுதா எதிர்ப்பக்கம் நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு பனிரெண்டுன்னு கிடைச்சிருச்சு இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம் எதிர் சயந்திட்டா வேலையை கண்டுபிடிச்சிடலாம் தீட்டா வேலையை கண்டுபிடிச்சிடலாம் சீக்கன் திட்டாவோட வேலையை கண்டுபிடிச்சிடலாம் தீட்டா என்னது எதிர்ப்பக்கம் பை கர்ணம் தீட்டா என்னது எதிர்ப்பக்கம் பை கர்ணம் எதிர்ப்பக்கம் என்னதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம் பனிரெண்டு கர்ணம் என்னது ஏற்கனவே இங்க இருக்கு கர்ணம் என்னது பதிமூணு அப்படின்னு சொல்லி இருக்கு அப்படிதானே அப்ப கர்ணம் பதிமூணு பன்னெண்டு பை பதிமூணு தான் தீட்டாவோட வேல்யூ tan தீட்டா கேட்டிருக்காங்க ட்ரேன் திட்டானா என்னது எதிர்ப்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் எதிர்ப்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் எதிர்ப்பக்கம் என்னது 12. அடுத்துள்ள பக்கம் என்னது ஐந்து சரியா அப்போ பன்னெண்டு பை ஐந்து சீக்கன் திட்டா கேட்டிருக்காங்க secant திட்டா என்னது கர்ணம் பை அடுத்துள்ள பக்கம் அதாவது காசோட தலைகீதி கர்ணம் என்னது பதிமூணு எதிர்பக்கம் சாரி அடுத்துள்ள பக்கம் என்னது ஐந்து அப்போ பதிமூணு பை ஐந்து தான் என்னது secant திட்டா இந்த மூணு வேல்யூஸ் தானே நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அதை நம்ம என்ன செஞ்சாச்சு கண்டுபிடிச்சாச்சு ஃபர்ஸ்ட் எதிர்ப்பக்கம் எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம்னு பாருங்க இந்த மாதிரி எதிர்ப்பக்கம் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யறோம் இந்த சைன் டீட்டா டான் டீட்டா சீக்கன் டீட்டாவோட வேல்யூஸை கண்டுபிடிக்கிறோம் அடுத்து பாருங்க ரெண்டாவது கணக்கு டான் தீட்டா இல்ல இல்லாம இருக்கு டான் தீட்டா ஈக்குவல் டு த்ரீ பை ஃபோர் எனில் மற்ற முக்கோணவியல் விகிதங்களை காண்க அதாவது முந்தின கணக்கில் என்ன கொடுத்தாங்கன்னா சைன் டீட்டா டேன் டீட்டா சீக்கன் டீட்டா மட்டும் கண்டுபிடிக்க சொன்னாங்க இப்போ டேன் டீட்டா கொடுத்துட்டு மற்ற முக்கோணவியல் விகிதங்கள் மற்ற முக்கோணவியல் விகிதங்கள்னா மொத்தம் ஆறு முக்கோணவியல் விகிதங்கள் அதுல ஒரு முக்கோணவியல் விகிதம் உங்களுக்கு தெரியும் அதை வச்சு மீறி ஐந்து முக்கோணவியல் விகிதங்கள் நம்ம நினைச்சே போறோம் கண்டுபிடிக்க போறோம் இதுல டான் டீட்டா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க கொடுத்துருக்காங்க சரியா அப்படிதானே த்ரீ பை ஃபோர் தீட்டானால என்னது எதிர்ப்பக்கம் அடுத்துள்ள பக்கம் கர்ணம் என்ன செய்யாது நம்மளுக்கு தெரியாது இப்போ இந்த முக்கோணத்தை பாருங்க ஏபிசி ஏன் எதிர்பக்கம் மூணுன்னு போட்டாச்சு இதான் தீட்டா சரியா எதிர்ப்பக்கம் மூணு அடுத்துள்ள பக்கம் நான்கு கர்ணம் தெரியாது அப்ப கர்ணம் கண்டுபிடிக்க என்ன செய்யணும் ஏசி ஸ்குவர் ஏபி ஸ்குவர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் அப்போ என்ன வரும் பாருங்கள் மூணு ஸ்கொயர் ப்ளஸ் நாலு ஸ்கொர் சரியா ஏபி தான் என்னது மூணு பிசி தான் நான்கு அப்போ என்ன வரும் பாருங்க ஒன்பது ப்ளஸ் பதினாறு பதினாறு ப்ளஸ் ஒன்பது என்னது இருபத்தி ஐந்து அப்போ ஏசி ஸ்கொயர் வேல்யூ என்னது இருபத்தி ஐந்து ஏசி தான் நம்மளுக்கு வேணும் அப்போ இதுக்கு என்ன செய்யணும் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் ஏசி என்னது அப்போது நம்மளுக்கு கிடைக்கும் ஐந்து அப்போது கர்ணம் கண்டுபிடிச்சாச்சு கர்ணம் தான் ஏசி அப்படி அப்போ கர்ணம் என்னது ஐந்து அப்படின்னு கிடச்சிருச்சு ஏசி கர்ணம் எப்படி எழுதுனாலும் ஒன்று தான் சரியா அப்போ எதிர்ப்பக்கம் என்னது மூணு அடுத்தள்ள பக்கம் நாலு இதில் எதிர்ப்பக்கம் என்னது மூணு கணக்கில் இருக்குது அடுத்துள்ள பக்கம் நாலு இப்போ எல்லா வேல்யூஸும் இருக்குது கர்ணம் இருக்குது எதிர்ப்பக்கம் இருக்குது அடுத்துள்ள பக்கம் இருக்குது இதை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம் சயின் திட்டா வேல்யூ காஸ்தீட்டா வேல்யூ டேன் என்ன வேறு டேன் திட்டா மட்டும் இருக்குது மைதி எல்லாத்தையும் கண்டுபிடிக்க போகிறோம் அப்போது சயின் திட்டா என்னது எதிர்பக்கம் பை கர்ணம் என்ன வரும் மூணு பை ஐந்து சரியா காசு தீட்டாவோட வேல்யூ என்ன அடுத்துல பக்கம் பை கர்ணம் அப்போ என்ன வரும் நாலு பை ஐந்து அடுத்து டான் திட்டா இருக்குது ட்ரான் திட்டாவோட வேல்யூ என்னது ஏற்கனவே இருக்குது கணக்கில் அப்போ கொசிக்கன் கண்டுபிடிப்போம் சரியா கொசிக்கன் தீட்டா என்ன வரும் கர்ணம் பை எதிர்ப்பக்கம்னு வரும் அப்படி இல்லைன்னா ஒன் பை சயின் தீட்டா சைன் தீட்டாவோட தலைகிழி சயன் தீட்டாவோட தலைகிழி என்னது மூணு பை ஐந்துன்னா அது என்னது ஐந்து பை மூணு ஆக்சுவலாக கர்ணம்பை எதிர்ப்பக்கம் தான் அதோட ஃபார்ம் சரியா கர்ணம் என்னது ஐந்து எதிர் பக்கம் மூணு அப்போ சீக்கன் தீட்டா என்னது அடுத்துள்ள பக்கம் பை சாரி கர்ணம்பை அடுத்துள்ள பக்கம் கர்ணம் பை அடுத்துள்ள பக்கம் கர்ணம் என்னது ஐந்து அடுத்துள்ள பக்கம் நான்கு அப்போ ஐந்து பை நான்கு இதுதான் யாரு ஒன் பை காஸ்திட்டா காஸ்தீட்டாவோட தலைகீழ் சரியா காஸ்திட்டா நாலு பை ஐந்து சீக்கன் என்ன கிடச்சிருக்கு அஞ்சு பை நாலுன்னு கிடச்சிருக்கு வேற என்ன கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு சயன்தீட்டா கண்டுபிடிச்சாச்சு காஸ்தீட்டா கொசிக்கன் சீக்கன் காத்தீட்டா கண்டுபிடிக்கணும் காட்த்தீட்டாங்கிறது என்னது அடுத்துள்ள பக்கம் பை எதிர்ப்பக்கம் அடுத்துள்ள பக்கம் என்னது நான்கு எதிர்ப்பக்கம் மூணு அப்போ நான்கு பை மூணு இது என்னது ஒன் பை டான் தீட்டா அதாவது தான் தான் சரியா இந்த வேல்யூஸ் கண்டுபிடிக்க என்ன 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 என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க கண்டுபிடிச்சாச்சு அடுத்து பாருங்க மூணாவது கணக்கு குழு செயல்பாடுல மூணாவது கணக்கு சயின்ஸ்கி பிளஸ் காஸ்கொயர் தேர்ட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க தேர்ட்டி என்ன பிளஸ் காஸ்கொயர் தேர்ட்டி என்ன இது ஒரு ஃபார்மே உண்டு தீட்டா அதாவது முக்கோணவியல் முற்றோர்மைகள்னு சொல்லுவாங்க சயின்ஸ்கீட்டா பிளஸ் காஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ என்னன்னா ஒன் சயின்ஸ்கீட்டா பிளஸ் காஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ ஒன் அப்போ இந்த சயின்ஸ்கி பிளஸ் ஸ்கொயர் தேர்ட்டி என்னது தான் ஒன் அப்படின்னா செய்யலாம் அப்படி இல்லைன்னா சயின் தேர்ட்டி காஸ்ட் தேர்ட்டி என்னன்னு பாருங்கள் சைன் தேர்ட்டி ஒன் பை டூ காஸ் தேர்ட்டி டிகிரி என்னது ரூட் த்ரீ பை டூ சரியா அப்போ ஒன் பை டூ ரூ த்ரீ பை டூ sin square தேர்ட்டி ப்ளஸ் cos ஸ்கொயர் தேர்ட்டி என்ன வரும் சயின் ஸ்கொயர் தேர்ட்டினா ஒன் பை டூ ஹோல் cos காஸ் ஸ்கொயர் தேர்ட்டி காஸ் தேர்ட்டியோட வெலியூ ரூட் த்ரீ பை டூ ஹோல் square சரியா அப்போ என்ன வரும் பாருங்க ஒன் ஸ்குவர் பை டூ ஸ்குவார்டுன்னு அர்த்தம் ப்ளஸ் ரூட் த்ரீ ஹோல் ஸ்குவார்ட் பை டூ square என்ன வரும் ஒன் ப்ளஸ் ரூட் த்ரீயை ஸ்கொயர் பண்ணும்போது வெறும் த்ரீ கிடைக்கும் பை டூ square என்னது 4, டூ இன்ட்டு டூ ஃபோர் இங்கே என்னது ஃபோர்னு வந்துடும் அடிமானம் சமமாக இருக்குது அதது அதாவது பகுதி ச அடிமானம் இல்லை பகுதி சமமாக இருக்குது அப்போ தொகுதியை என்ன செய்யணும் கூட்டணும் ஒன் ப்ளஸ் த்ரீ 4, அப்போது ஃபோர் பை ஃபோர் ஈக்குவல் to ஒன் கேன்சல் ஆயிடும் அப்படிதானே அப்போது என்னது சைன் ஸ்கொயர் தேர்ட்டி ப்ளஸ் கா ஸ்கொயர் வேல்யூ என்ன ஒன் ஆக்சுவலாக வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சா இந்த மாதிரி ஒன்னு ஆன்சர் கிடைக்கும் ஆனால் ஏற்கனவே ஒரு ஃபார்ம் இருக்குது சயின் ஸ்கொயர் தேர்ட்டி ப்ளஸ் கார்ட் ஸ்கொயர் தேர்ட்டி சைன் ஸ்கொயர் திட்டா கார்ட் ஸ்கொயர் திட்டா இக்குவல்ட்டு ஒன் அப்படின்னு இப்போ ஒன் ப்ளஸ் கார்ட் ஸ்கொயர் சிக்ஸ்டி ஸ்கொயர் சிக்ஸ்டி அப்படிங்கிறத சரி பார்க்க சொல்லியிருக்காங்க இப்போ பாருங்கள் ஒன் ப்ளஸ் கார்ட் ஸ்கொயர் ஒன் ப்ளஸ் கார்ட் ஸ்கொயர் சிஸ்டி டிகிரி ஈக்குவல் டு கொசிக்கன் ஸ்கொயர் சிஸ்டி டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படிதானே ஆமாம் ஒன் ப்ளஸ் கார்ட் ஸ்கொயர் கார்ட் சிஸ்டி என்னன்னு பாருங்கள் இதில் கார்டிட்டா அந்த இருக்குது அதுக்கு நேருக்கு சிஸ்டி வேல்யூ சரியா கார்டிட்டால சிஸ்டி ஒன் பை ரூட் த்ரீங்கிறது தான் என்னது கார்டிட்டால சிஸ்டி ஒன் பை ரூட் த்ரீங்கிறது கார்ட் சிக்ட்டி கொசிக்கன் சிஸ்டி என்னன்னு பாருங்கள் டூ பை ரூட் த்ரீ கொசிக்கன் சிஸ்டி என்ன டூ பை ரூட் த்ரீ இப்போ இதில் 1 ப்ளஸ் ஒன் பை ரூட் த்ரீ கார்ட் சிஸ்டி என்ன பார்த்தோம் 1 பை ரூட் த்ரீன்னு பார்த்தோம் இல்லையா கொசிக்கன் சிஸ்டி என்ன பார்த்தோம் டூ பை ரூட் த்ரீன்னு பார்த்தோம் ஸ்கொயர் ஏன்னா இங்கே ஸ்கொயர் தானே போட்டிருக்காங்க அதனால் சரியா அப்போ என்ன வரும் ஒன் ப்ளஸ் ஒன் பை ரூட் த்ரீ ஸ்கொயர் ஒன் பை அப்படி வரும் அப்போ இங்கே டூ பை ரூட் த்ரீ ஹோல் ஸ்கொயர் சரியா அடுத்து என்ன வரும் அப்போ ஒன் ப்ளஸ் ஒன் பை த்ரீ இந்த ரூட் என்ன செஞ்சிடும் போயிடும் அப்போ டூ ஸ்கொயர் என்னது ஃபோர் இந்த இடத்துல டூ ஸ்கொயர் என்னது ஃபோர்னு மாறிடும் இந்த ரூட் த்ரீ எப்படி மாறும்னு பாருங்க த்ரீனு மாறிடும் அப்போ இந்த சைடு ஃபோர் பை த்ரீனு கிடச்சிருக்கு இங்கே என்ன செய்யுது ஒன் ப்ளஸ் ஒன் பை த்ரீ அப்போ எல்சிஎம் எடுக்கும் அப்போ என்ன வரும் த்ரீ ப்ளஸ் ஒன் பை 3. சரியா 3 ப்ளஸ் ஒன் பை த்ரீனு கிடைக்கும் இங்கே ஃபோர் பை த்ரீ அப்படியே இருக்குது அப்போது ஃபோர் பை த்ரீ ஈக்குவல் டு ஃபோர் பை த்ரீ ரெண்டு பக்கமும் சமமாக வந்துட்டு அப்போது ஒன் ப்ளஸ் கார்ட் ஸ்கொயர் சிக்ஸ்டி டிகிரி ஈக்குவல் டு கொசிக்கன் ஸ்கொயர் சிக்ஸ்டி டிகிரி அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சாச்சு ப்ரூஃப் பண்ணியாச்சு ரெண்டு பக்கம் என்ன செஞ்சாச்சு ஃபோர் பை த்ரீ ப்ளஸ் ஃபோர் பை த்ரீன்னு ஆன்சர் கிடச்சிட்டு அடுத்து மதிப்பீடு பாருங்கள் சைன் தீட்டானா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சைன் தீட்டா அப்படிங்கிறது என்னது எதிர்ப்பக்கம் பை கர்ணம் ட்ரான் தீட்டாங்கிறது எதிர்ப்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் சீக்கன் தீட்டாங்கிறது அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம் சாரி கர்ணம் பை அடுத்துள்ள பக்கம் கர்ணம் பை அடுத்துள்ள பக்கம் காட் ஜீரோ டிகிரி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த இதில் வேல்யூ பார்த்துருங்க காட் தீட்டாவில் ஜீரோ டிகிரி வரையறுக்கப்படவில்லை இதில் வரையறுக்கப்படவில்லைன்னு எதெல்லாம் அப்படி இல்லைன்னா இன்ஃபினிட்டி அப்படின்னு ஒரு ஆன்சர் எழுதலாம் டேன் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி வேல்யூஸ் கேட்டிருக்காங்க டேன் ஃபார்ட்டி ஃபைவ் என்னது பாருங்கள் டேன் தீட்டாவுக்கு நேரே ஃபார்ட்டி ஃபைவ் ஒன் சரியா டேன் ஃபார்ட்டி ஃபைவோட வேல்யூ என்ன ஒன் அடுத்து சீக்கன் நைன்டி கேட்டிருக்காங்க சீக்கன் திட்டாவில் நைன்டி டிகிரி வரையறுக்கப்படவில்லை இன்ஃபினிட்டி சாரி வரையறுக்கப்படவில்லைன்னா என்னது இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு எழுதலாம் கார்த்தீட்டாவின் தலைகீலி விகிதம் என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க கார்த்திட்டாவின் தலைகீலி விகிதம் என்னது டேன் தீட்டா கார்த்திட்டாவோட தலைகீலி யாரு டான் தீட்டா அடுத்து பாருங்கள் சயந்தீட்டா ஈக்வல் டு ஒன் பை ரூட் டூ கொசிக்கன் தீட்டா என்னன்னு கேட்டிருக்காங்க சயன்தீட்டாவோட தலைகீழி தான் கொசிக்கன் தீட்டா அப்போது சயன்தீட்டா ஒன் பை ரூட் டூனா கொசிக்கன் திட்டா என்னது ரூட் டூன்னு கிடைக்கும் காஸ் தேர்ட்டி டிகிரி ஈக்வல் டு ரூட் த்ரீ பை டூ சீக்கன் தேர்ட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க காசோட தான் சீக்கிரம் சரியா காசோட தலைகிழி தான் சீக்கிரம் அப்போ காசு ரூட் த்ரீ பை டூனா சீக்கன் தேர்ட்டி என்ன வரும் டூ பை ரூட் த்ரீ தொகுதியாக இருக்கிறது பகுதியாக மாறிடும் பகுதியாக இருக்கிறது தொகுதியாக மாறிடும் டேன் சிக்ஸ்டி பிளஸ் காட் இன்ட்டு காட் சிக்ஸ்டின்னு கேட்டிருக்காங்க டேன் சிக்ஸ்டி டிகிரி இன்ட்டு காட் சிக்ஸ்டி டிகிரின்னு கொடுத்துருக்காங்க டேன் சிக்ஸ்டி டிகிரி டிகிரிவல் காட்டுனா என்னது பெருக்கல் இருக்குன்னு அர்த்தம் இடையில ரெண்டு பேருக்கு இடையில ஒன் பை டேன் சிக்டின்னு எழுதிக்கலாம் அப்படி தானே கார்ட் டீட்டா இக்கோல் டு ஒன் பை டான் தலைகீழின்னு பார்த்தோம் அப்போ ரெண்டு பேரும் கேன்சல் ஆகிருவாங்க ஆன்சர் என்ன வரும் ஒன் அப்போ டான் சிக்டி ப்ளஸ் கார்ட் சிக்ட்டி என்னது ஒன் சைன் தேர்ட்டி பிளஸ் காஸ்ட் தேர்ட்டி டிகிரி என்னன்னு கேட்டிருக்காங்க வேல்யூஸை வச்சு செய்யுங்க சைன் தேர்ட்டி என்னது ஒன் பை டூ காஸ்ட் தேர்ட்டி என்னது ரூட் த்ரீ பை டூ சரியா sin தேர்ட்டி சைன் டீட்டா இருக்கு இல்ல தேர்ட்டி டிகிரிக்கு நேரே பாருங்கள் ஒன் பை டூ ரூட் த்ரீ பை டூ என்ன செய்ய போகிறோம் ஒன் பை டூ ப்ளஸ் ரூட் என்ன வரும் sin தேர்ட்டி டிகிரி ப்ளஸ் காசு தேர்ட்டி டிகிரி இக்குவால்ட்டு ஒன் ப்ளஸ் ரூட் த்ரீ பை டூ அப்படின்னு சொல்லி ஒரு ஆன்சர் கிடைக்கும் அதாவது பகுதி சமமாக என்ன செஞ்சுருக்கிறோம் தொகுதியும் தொகுதியும் கூட்டிக்கலாம் இந்த வீடியோவில் நம்ம முக்கோணவியல் விகிதங்களில் உள்ள எல்லா கணக்குகளையும் பார்த்தாச்சு மாணவர் செயல்பாடு மதிப்பீடில் உள்ள கணக்குகள் பார்த்துருக்கோம் இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க முக்கோணவியல் விகிதங்கள் பற்றி ஒரு வீடியோ போட சொல்லி ஒருத்தன் கே கேட்டிருந்தீங்க இது அதில் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரியும் அதை இதுதான் எனது முக்கோணவியல் விகிதங்களோட பேசிக்கே இது தான் இந்த வீடியோவில் உள்ள எல்லா கருத்துக்களும் தான் நம்ம முக்கோணவியல் விகிதங்களில் உள்ள பேசிக் அடிப்படை இது தான் இதுக்கப்புறம் இதோட மேலே இந்த முற்றொருமைகள் அதெல்லாம் பற்றி அடுத்த வகுப்புகளில் படிப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எங்களோட வீடியோஸ் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்களோட சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க அப்போ தான் எங்களோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் எங்களோட சேனலுக்கான வாட்ஸ்அப் லிங்க் அண்ட் டெலக்ராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும் விருப்பப்படுறவங்க அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு டாபிக் நிரப்பு கோணங்களுக்கான முக்கோணவில் விகிதங்கள் அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்